ஹலோ கேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வீடியோ போட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ பண்ண வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன் அப்படின்னா நிறைய செட்டப்லாம் பண்ணுறோம், அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே உங்களால் மட்டுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 கடமைப்பட்டுருக்கேன், அதுதான் உண்மை. ஸோ இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் போடுறது ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட பழைய நிறைய வியூஸ் கொடுத்து நிறைய வீடியோஸ்லாம் பண்ணி இது வியூஸ் போக வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, நிறைய ஷேரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னும் பெட்டரான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வந்து நான் முயற்சி போடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் பாக்ஸிங், அப்புறம் பவர் பேங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில கேஜெட்லாம் நிறைய பண்ணுறோம். தென் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கூட பண்ணதில்லை. ஹோம் தியேட்டர் கூட பண்ணுறோம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு, இது ஒரு வீடியோஸ் கூட நம்ம பண்ணதில்லை. ஸோ இப்போ முத முறையாக பட்ஜெட் ஓரியண்டான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடறேன். ஸோ பிராண்டட் வந்து பார்த்தீங்கன்னா போட்ரான் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் வந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஓரியன்ட் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஒரு பிலோ 700க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் நிறைய சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் பேச வந்து எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெண்டு மைக் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிருப்பேன். கால் வீடியோ மட்டும் எங்களால் அட்டாச் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது சம் ப்ராப்ளத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் எரேஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து ரீடேக் பண்ணலான்னு பார்த்தா பண்ணல. பட் இது இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபுட்டேஜ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தாலும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வர ஆடியோ அவுட் புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அதில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன், ஸ்டோரியில் போட்டுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதனால் வந்து இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆக்டிவாக இருக்கும். அதனால் வந்து என் கூட ஏதாவது உங்களுக்கு பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இதுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கும். தென் இதுவரையும் எப்படி சப்போர்ட் பண்ணீங்க அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இதனோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் விமர்சனம் எல்லாமே வந்து இந்த வீடியோ கூட பார்க்கலாம். ஸோ அன்பாக்சிங் வீடியோ பாருங்க, விமர்சனத்தை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பொறுத்தவரைக்கும் பேஸும் சரி எல்லாமே சரி தாறு மாறாக இருங்க. சவுண்ட் ஒரு சூப்பரான கிளியரான ஒரு சவுண்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து 3 வாட் ஸ்பீக்கர், அதை மட்டும் மனசு வச்சுக்காங்க. 3 வாட்ஸில் வந்து என்ன அவுட் புட் கொடுக்குமோ அதை விட சூப்பரான அவுட் புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராண்டை பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக் மெட்டாலிக் அப்படிங்கும் போதே வந்து லைஃப் நல்லா வரும். ஸோ கீழே வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரிப் கொடுத்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணுறாங்க. இதெல்லாமே அன்பாக்சிங்கில் உங்களுக்கு வந்து முடிஞ்சளவு கவர் பண்ணுறேன். ஸோ எஸ்டிகல் சப்போர்ட் இருக்கு, ஆக்ஸ்கேபிள் சப்போர்ட் இருக்கு, தென் அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்கு. ப்ளூடூத் ரேஞ்சும் நான் செக் பண்ணேன், எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பஃபரிங் இஷ்யூ சுத்தமாக கிடையாது, சூப்பரான ஒரு அவுட் புட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணோம் பண்ணணும் பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி முழுக எல்லாமே நம்ம போட்டுருக்கோம். ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் தாராளமாக சொல்லுங்கள். ஸோ அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டு உங்களுக்கு வீடியோவை முடிஞ்சால் அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி போகிறேன். ஸோ சீக்கிரமாக 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தெரியல. பண்ணலாம், கண்டிப்பாக நிறையா பண்ணலாம். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர் கேட்டு சீக்கிரமாக 1 லேக் சப்ஸ்கிரைபர் மாறணும் ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினோம்ல அதனோட மெயின் பாக்ஸ். ஓகேவா, பார்சல் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஏன்னா அதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு நம்ம டைமிங் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. அதனால பாக்ஸோட ஹோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து இதுதான், ஃப்ரண்ட் வியூ வந்து இதுதான். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதனோட என்னென்ன சிம் கார்டு டெடிகேட்டர்ஸ்லாம் இருக்குது, சிஎன்சி, அப்புறமே மியூசிக் கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பின்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P10 ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பார் கோட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஷீல்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஷீல்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 1 செகண்ட் இருங்க, ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம்.
ஓபன் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்பீக்கர் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாட்ஸோட பேக்கேஜ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அமேசான்லேருந்து அனுப்பின பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான் உண்மையாலுமே. ஸோ ரொம்ப டீசெண்டாக நல்லாவும் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த நம்ம ஸ்பீக்கரோட பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இது பண்ணணும்னு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பார்க்கும்போது தெரியலையா இதனோட அந்த இது எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. டிசைன்ஸ் வந்து தாறுமாறுங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டட் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு கிரிப் கீழே வச்சோம் அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்குது. ஒரு கிரிப் ரப்பர் இது மாதிரி கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு போகிறதுக்கான பாசிபிளும் கிடையாது. சைடில் ஃபுல்லாக மெட்டாலிக்குங்க. ஸோ சாம்பரிங்லேருந்து எல்லாமே தாறுமாறாக போடுறாங்க. டிசைனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்குது அப்படின்னா ஒரு குயிக் ஷாட் கைடு இருக்குது. இந்த ஸ்பீக்கர் வந்து என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த பட்டன் எந்த இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து கோத்ரூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பட்டன்ஸ் உங்களுக்கு இது இருந்துச்சு அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு எல்இடி லைட்டும் கொடுத்தாங்க, ஆர்ஜிபி சென்சார் மாதிரி. ஹேண்ட் ஃப்ரீ கால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது நம்ம ஆல்ரெடி சொன்னதான் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மைக் கொடுத்துறாங்க. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் யூஎஸ்பி கேபிள் சார்ஜ் போகிறதுக்கு ஒன்று கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூஎஸ்பி கேபிள் தான். இது கூடிய ஆக்ஸ் கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டும் வந்து தனித்தனியாக கொடுத்தா நல்லா இருக்கும். ரெண்டும் ஒன்றா கொடுத்துருவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் கொடுத்ததே பெரிய விஷயம் தான். ஆக்ஸ் கேபிள் இதிலே கொடுத்துருவாங்க, அதான் ஒன்று. ஸோ ஓகே, இது ஒன்று கொடுத்துருவாங்களா? ஓகே, இதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்குது அப்படின்னா பட்டன்ஸ் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் மெமரி கட் போகிறதுக்கான ஸ்லாட்டுங்க. இதுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மைக் இருக்குது. மைக் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அதான் மைக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கன்சிலேஷன் நினைக்கிறேன். ஏன் எக்ஸாக்டாக தெரியல, அதுவாக இதுவான. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாங் சேஞ்ச் பண்ணுறது வந்து அந்த லாஸ்ட்டாக இருந்துச்சுல, அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகுங்க. அதுக்கப்புறம் இதுவும் அப்படி தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த லாஸ்ட் பட்டனை வந்து விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடும்.